கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய சமூகத்திலே தேவாதி தேவனை தொழுது கொள்ளும்படி கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு நம்முடைய சாட்சிகளை அறிவிக்கும்படி, கர்த்தரை ஆராதிக்கும்படி, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும்படி அவருடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிற நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்ன அந்த பெரிய தேவனை நோக்கி பார்த்து, இரட்சகர், பரிசுத்தர், மாறாதவர், அழைத்த தேவன், உண்மையுள்ளவர், அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் என்று சொல்லி அவரை நோக்கி நாம் பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, ஜீவனை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, பலனை கொடுத்து, இதோ இந்த நாளிலே காலை வேளையிலே பரிசுத்தமுள்ள இந்த ஆராதனையிலே, நீர் விரும்புகிற இந்த ஆராதனையிலே, இதோ நாங்கள் மனமகிழ்ச்சியாய் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் எல்லாவற்றையும் பழுதற்றதாய் பாதுகாத்த தெய்வமே, இதோ நாங்கள் உமக்கு காணிக்கையாய் கொண்டு வந்திருக்கிறோம். உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் முகங்கள் எல்லாம் பிரகாசம் அடையும் செய்தவரே, எங்கள் முகங்கள் வெட்கப்படாதபடி இந்த ஏழை கூப்பிட்டு கர்த்தர் கேட்டு எங்களை இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தவரே, உம்மை ஸ்தோத்தரிக்க, மகிமைப்படுத்த, துதிக்க, உமக்கு ஆராதனை செலுத்த, நன்றி பலிகளை ஏறெடுக்க இதோ நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தாவே, நீர் வருகிற பொழுது குறைவு நிறைவாகும். காணாபூர் கல்யாணத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்த பொழுது குறைவு நிறைவானது, அதிசயம் நடந்தது, இது மகிமையான போஜனம் அவர்களுக்கு கிடைத்தது. அதை போல ஆண்டவரே, நீர் இந்த இடத்திலே வருகிற பொழுது, எங்க ஆலயத்திலே உலாவி வருகிற பொழுது, உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் இந்த இடத்திலே கடந்து வருகிற பொழுது குறைவெல்லாம் நிறைவாகும். ஆண்டவரே, சமாதானம் இல்லாத நிலைமை மாறி போகும். ஆண்டவரே, ஒரு தெய்வீக சமாதானம் வந்து எங்களை ஆட்கொள்ளும். ஆண்டவரே, ஆகவே உம்மை நாங்கள் அழைக்கிறோம். அன்பின் தேவனே, கம்லார்ட் ஜீசஸ், இந்த இடத்திலே நீர் வருவீராக, உம்முடைய பிரசன்னம் வருவதாக, பரிசுத்த ஆவியின் ஆளுகை இந்த இடத்திலே வருவதாக, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்வதாக, இந்த ஆராதனையிலே நீர் வந்து மகிமைப்படுவீராக. நீர் இல்லாத ஆராதனை வெறுமையாய் போய்விடுமே. ஆண்டவரே, நீங்க வாங்க. ஆண்டவரே, மகிமைப்படுங்க. ஆண்டவரே, எங்கள் ஸ்தோத்திரங்களை, துதிகளை, பலிகளை கர்த்தர் தயவாய் அங்கீகரிப்பீராக. ஆபேல் செலுத்தின காணிக்கையை நீர் அங்கீகரித்தது போல, இதோ எங்கள் காணிக்கையை அங்கீகரிக்க நீர் வர வேண்டும் என்று உம்மை அழைக்கிறோம். ஆண்டவரே, அழைக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சித்தம் செய்ய எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய சித்தத்தை நாங்கள் செய்கின்ற பொழுது தேவ ரகசியங்கள் நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துகிற ஆண்டவர் அல்லவா? தெய்வீக ரகசியங்களை நாங்கள் புரிந்து கொள்ள உம்முடைய சித்தம் செய்ய எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த துதி ஆராதனையை எல்லா விதத்திலும் சிறந்த ஆராதனையாக, பலருக்கு ஆசீர்வாதமான ஆராதனையாக, நோய்களை சுகமாக்கும் ஆராதனையாக, விடுதலையின் ஆராதனையாக, சந்தோஷத்தின் ஆராதனையாக கர்த்தர் மாற்றி போடும்படி உம்மை அழைக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் நீர் வந்து மகிமைப்படுவீராக. எல்லா பகுதியிலும் கர்த்தருடைய ஆவியின் அபிஷேகம் கடந்து வருவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெப ஆராதனையை ஜெபித்து இப்பொழுது நாங்கள் துவக்குகிறோம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. துதி கண மகிமையாவும் மக்கள் செலுத்துகிறோம். இயேசு ரட்சக நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையின் அடையாளங்களை குறித்து நான் பேச வாஞ்சிக்கிறேன். முதலாவது, இந்த காலத்தின் கடைசியை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? வாசிக்கலாம், தானியேல் 12:4. தானியேலாகிய நீயோ வென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதை பொருளாக வைத்து வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகி போம் என்றான். இன்றைக்கு ஃபேஸ்புக் வந்துருச்சு. ஃபேஸ்புக்ல திறந்து யார் யார் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நல்லா பார்க்கலாம். முக்காவாசி பார்த்தா நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே ஒரு கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணுறேன், இங்கே ஒரு கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணுறேன், இங்கே ஒரு ரிசர்ச் செமினார், அங்கே ஒரு அந்த செமினார் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா பல தேசங்களுக்கு கடந்து போய் மனிதன் என்ன செய்கிறான்? அறிவை
வளர்த்து கொள்வதற்கு பல காரியங்கள் நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். அறிவு பெருகி போகும் என்று சொல்லத்தக்கதாக அவ்வளவு அதிகமாய் இன்றைக்கு தேவன் சொன்ன அந்த வார்த்தை உலகத்திலே நிறைவேறுகிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு அடையாளம். நமக்கு வேதம் சொல்லுகிறது கடைசி காலம் வரைக்கும் தானியலே முத்திரை போடு, கடைசி காலத்தில் அறிவு பெருகி போகும், மக்கள் அங்கும் இங்கும் ஓடி ஆராய்வார்கள் என்று சொன்ன வார்த்தை உண்மை என்று நாம் புரிந்து கொள்கிறோம். அது உண்மையாக இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஞானத்தை குறித்து அப்போஸ்தலன் ஆகிய பவுல் அழகா சொல்றாரு. 2 தீமோத்தேயு 3:7 எப்பொழுது கற்றாலும் சத்தியத்தை ஒருபோதும் அறிந்து கொள்வது இல்லை. வழங்கினா உங்களுக்கு இன்றைக்கு உலகத்தின் ஞானம் எப்படிதான் இருக்கிறது? எவ்வளவு ஞானம் பெருகினாலும் அதுல ஒரு புதிய கேள்வி, இது எப்படி? மனுஷனுடைய ஞானம் அவனுடைய கண்டுபிடித்தலுக்கு எல்லையே இல்லை. He cannot understand all things. எல்லா காரியங்களையுமே மனிதன் புரிந்து கொள்ள முடியாது. தேவனுடைய ஞானம் அனந்த ஞானமாய் இருக்கிறது, அதை மனுஷனால் புரிந்து கொள்ள முடியாது. சாலமோன் ஞானிக்கு கொஞ்சம் ஞானம் அதிகமா ஆண்டவர் கொடுத்த உடனே மனுஷன் என்ன சொல்லிட்டாரு? மாயை மாயை எல்லாம் மாயை. வழங்குனா உங்களுக்கு ஞானம் அதிகமாய் பெருகி போனால் அப்படிதான் நடக்கும். அதனால்தான் ஆண்டவர், நீ நல்லா இரு மகனே மகளே, இருக்கிறத இருக்கிறதுல சந்தோஷமா இரு, நமக்கு தேவையான அளவு மட்டும் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார், அதில் நம்ம சந்தோஷப்படுவோம். ஆனால் மனுஷனுடைய ஞானத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அது எப்பொழுது கற்றாலும் சத்தியத்தை ஒருபோதும் அது அறிந்து கொள்ள முடியாத ஒரு ஞானம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் வேதம் சொல்கிறது சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். சத்தியம், மெய் சத்தியம் தேவனிடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வானத்தையும் பூமியையும் ஆடுகளையும் மாடுகளையும் மனுஷனையும் சிருஷ்டித்தார். இன்னைக்கு மனுஷன் என்ன செஞ்சிட்டான், அந்த ஆட்டையும் மாட்டையும் நாங்கள் என்ன செய்கிறோம், க்ளோன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. இதுவரைக்கும் ஃபஸ்ட்டு ஆடை வந்து அவன் க்ளோன் பண்ணி எடுத்துட்டான். மனுஷனை க்ளோன் பண்ண அவனுங்க முயற்சி செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. நிச்சயமாக அவர்களுடைய முயற்சி தொடர்ந்து இருக்கும் என்று சொல்லி பார்க்கணும். ஸோ மனுஷனுடைய ஞானம் எந்த அளவுக்கு எட்ட பார்க்குதுன்றதை யோசித்து பாருங்கள். அந்த அளவுக்கு இன்றைக்கு ஞானம் பெருகி போயிருக்கிறது. ஆனால் தேவன் ஒருவர் மட்டும்தான் ஜீவன் கொடுக்கிறவர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகையால் மனுஷனுடைய பிரயாசம் எவ்வளவு தூரத்துக்கு சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறித்தான். இருந்தாலும் மனுஷன் என்ன செய்வதில்லை, விட்டு விடுவதில்லை. அவன் தொடர்ந்து அந்த ஞானத்தை பெருக்கிக் கொள்ள, அறிவை பெருக்கிக் கொள்ள அவன் கிரியை செய்து கொண்டே தான் இருக்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கடைசி காலத்தை குறித்து இயேசு கிறிஸ்துவே சொன்ன ஒரு அடையாளம், அத்திமரத்தை நம்ம பார்த்தோன்னா அதனுடைய இலைகள் உதிர்கிறதை வைத்து நாம் காலத்தை கணிக்க முடியும். அதே போல இஸ்ரவேலை கவனித்து பார்த்தால் நமக்கு கடைசி காலத்தினுடைய அறிகுறிகள் தெரியும் என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம். சகரியா 14:12 தொடங்கி, எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணின எல்லா ஜனங்களையும் கர்த்தர் வாதிக்கும் வாதையாவது, அவர்கள் காலூன்றி நிற்கையிலும் அவர்களுடைய சதை அழிந்து போகும், அவர்கள் கண்கள் தங்கள் குழிகளிலே கெட்டு போகும், அவர்கள் நாவு அவர்கள் வாயிலே அழுகி போகும், அந்நாளிலே கர்த்தரால் பெரிய கலக்கம் அவர்களுக்குள் உண்டாகும், அவனவன் தன் தன் அயலானின் கையை பிடிப்பான், அவனவனுடைய கை அவனவன் அயலானுடைய கைக்கு விரோதமாக எழும்பும். இங்க நம்ம பார்க்கிறோம், அங்கே சொல்லுகிறது அவர்கள் காலூன்றி நிற்கையில் அவர்களுடைய சதை என்ன செய்யுமா, அழுகி போகும். இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தம் செய்யும்படியாக புறப்பட்டு வருகிற ஜனங்களோடு கர்த்தர் அப்படியாக யுத்தம் செய்வார் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கடைசி காலத்திலே இஸ்ரவேலை யார் யார் ஆதரிக்கிறார்கள், யார் யார் அவர்களுக்கு விரோதமாய் நிற்கிறார்கள் என்பது தான் இன்றைக்கு ஒரு பெரிய போராட்டமே. இந்த வசனத்தை அநேக வேத ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ந்து பார்த்தார்கள். இது எப்படி நடக்கும், இது எப்படி சாத்தியம், பல ஆண்டுகளாக ஆராய்ச்சி நடந்தது. ஏனென்று சொன்னால் இந்த ஒரு தீர்க்க தரிசனம் தான் இன்னமும் நிறைவேறாமல் இருக்கிறது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இபோலா வைரஸ் மிக வேகமாக பரவுகிறது, அது மனுஷனுடைய சரீரத்தை அப்படியாக அழிக்கக்கூடிய தன்மை உள்ளது என்பதெல்லாம் ஆராய்ந்து பார்த்தார்கள். ஆனாலும் வேதம் இங்கே சொல்லுகிறது போல நிற்கிறவன் கீழே விழுவதற்கு முன்னே அவனுடைய அந்த சரீரத்தில் இருக்கிற சதையெல்லாம் அழுகி போகும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இது பல ஆண்டுகளுக்கு புரியாத ஒரு புதிராகவே இருந்தது. ஆனால் இன்றைக்கு இது நடைபெறுவதற்கு எல்லா சாத்தியக்கூறுகளும் சயின்டிஃபிக்காக இருக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு அட்டாமிக் பாம்பை
10,000 கிலோமீட்டர் ஒரு தேசத்தின் மேல வெடிக்க செய்தால் அங்கே கீழே இருக்கிற மனிதர்கள் எல்லாம் என்ன செஞ்சிருவாங்க, ஒரே நொடி பொழுதுல இந்த வசனம் சொல்லுகிறது போல சரீரம் எல்லாம் அந்த வெப்பத்தினாலே உருகி ஒண்ணுமில்லாமல் சாம்பலாக போய்விடும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகையால் வேதம் கட்டுக்கதை என்றும் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக எழுதப்பட்ட ஒரு புராணம் என்றும் சொன்னவர்கள் எல்லாம் இன்றைக்கு என்ன செய்ய முடியாது, இதை குறித்து அதே சொல்ல முடியாது. நம்மை சுற்றிலும் உலகத்திலே நாம் பார்க்கும் பொழுது பல கலக்கமான சூழ்நிலைகள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் எல்லாவற்றிலும் தேவனே உயர்ந்தவர், அவருடைய அதிகாரம் எல்லாவற்றிலும் மேன்மையானது என்பதை கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் புரிந்து கொண்டால், இந்த கடைசி காலத்திலும் உலகத்துடைய இருதயம் கரைந்து போவது போல நம்முடைய இருதயம் கரைந்து போகாமல் நாம் வாழ முடியும். வெளிப்படுத்தின விசேஷம் 11:3-7, 7-10 இந்த பகுதியை நாம் வாசிக்கலாம். என்னுடைய இரண்டு சாட்சிகளும் ரெட்டு வஸ்திரம் உடுத்தி கொண்டிருக்கிறவர்களாய் 1260 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது பாதாளத்திலிருந்து ஏறுகிற மிருகம் அவர்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொன்று போடும். அவர்களுடைய உடல்கள் மகாநகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும். அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும். அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையிலே அறையப்பட்டார். ஜனங்களிலும் கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜாதிகளிலும் உள்ளவர்கள் அவர்களுடைய உடல்களை 3.5 நாள் வரைக்கும் பார்ப்பார்கள். ஜனங்களிலும் ஜாதிகளிலும் பாஷைக்காரர் அப்படின்னா என்ன அர்த்தம், உலகம் முழுவதும் அதை பார்க்கணும். யோசிச்சு பாருங்க, ஏதோ ஒரு நகரத்துல ஒரு இடத்துல நடக்கிற ஒரு சம்பவத்தை எங்கேயும் பார்க்க எல்லா இடத்துலையும் பார்க்க முடியாது. ஆனால் டெலிவிஷன் வந்த உடனே அது சாத்தியமாக மாறிவிட்டது. பல ஆண்டுகளுக்கு முன்பதாக டிவி வந்துச்சு. டிவி வந்த உடனே சரி, உலகம் முழுவதிலும் இந்த சாட்சிகள் இப்படி மரித்து கிடப்பதை பார்க்கலாம் என்று நாம் சொன்னோம். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, டிவியை விட ஆண்டவர் இன்னமும் எவ்வளோ அதிகமாக மக்களெல்லாம் பார்க்க முடியும் நமக்கு காட்டிட்டார். கையில் செல்ஃபோனை வச்சுட்டு இன்றைக்கு என்ன செய்கிறோம், லைவ் வீடியோஸை நம்ம பார்க்குறோம், லைவ் டெலிவிஷன் ரிலேஸை நம்ம பார்க்குறோம். ஸோ எவ்வளோ அதிகமாய் வேதத்தினுடைய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுவதற்கான காரியங்கள் நடைபெற்றிருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்கும் பொழுது அது மிகவும் வியப்பாய் இருக்கிறதை நாம் பார்க்குறோம். ஸோ பாருங்க, இயேசு கிறிஸ்து சொன்ன கடைசி காலத்தினுடைய அடையாளங்கள் என்ன என்று அவர் சொன்னார். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். யுத்தங்கள் யுத்தங்களின் செய்திகளை கேட்பீர்கள், இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இது எல்லாம் இன்றைக்கு நடைபெறுதா நடைபெறலையா, ஒரு செக்லிஸ்ட் போட்டு வச்சுக்கோங்க. ஆண்டவர் சொன்ன எல்லாம் நடக்குதா நடக்கலையா? உலகத்தின் எந்த தேசத்தை எடுத்துக்கொண்டாலும் ஏதோ ஒரு விதத்துல அவர்கள் ஏதோ ஒரு விதமான யுத்தத்துல ஈடுபட்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். உலகம் எங்கும் பல யுத்தங்களை நாம் காண்கிறோம். இன்றைக்கு பஞ்சம் உலகத்திலிருந்து ஒழிந்திருக்கிறதா? இன்னமும் ஆப்பிரிக்கா தேசத்துல எத்தனையோ தேசங்கள் அந்த பஞ்சத்தினாலே வாடிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறப்பதற்கு முன்பதாக கூட அதற்கு குறைவுகள் இருந்தால் அந்த கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே அந்த கர்ப்பத்திற்குள்ளேயே அறுவை சிகிச்சைகளை செய்கிற திறமைகள் எல்லாம் இன்றைக்கு மருத்துவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் அப்படி இருந்தும் மனுஷனால் கொள்ளை நோய்களை தடுத்து நிறுத்த முடியவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது கடைசி நாட்களிலே இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியவைகள், ஆனாலும் முடிவு உடனே வராது, இன்னும் நிறைய காரியங்கள் நடைபெறும் என்று ஆண்டவர் தொடர்ந்து சொல்லிக் கொண்டே வருகிறதை நாம் பார்க்கிறோம். 15th century ஒரு 100 or 200 நடந்திருக்கு பூமி அதிர்ச்சிகள். ஆனால் இப்பொழுது எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா இருக்கு, பல 1000 பூமி அதிர்ச்சிகள் ஒரு 100 years நடைபெறுகிறது. ஒன்றும் இல்லை, நியூசிலாந்து தேசம் சில வருஷங்களுக்கு முன்பதாக எர்த்குவேக்ஸ்னால பாதிக்கப்பட்டது. ஒரு வருஷத்துக்குள்ள கிட்டத்தட்ட 4000 பூமி அதிர்ச்சிகள் அவர்களுக்கு ஏற்பட்டது என்று சொன்னார்கள். அப்படின்னா வகுத்து பாருங்க, ஒரு நாளைக்கு சுமார் 4 or 5
பூமி அதிர்ச்சிகள் அவர்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது என்று சொல்லி சொன்னார்கள். ஒரு 10 ஆண்டுக்கோ 15 ஆண்டுக்கு முன்னாடியோ ஆண்டவர் வருகிறார் என்று சொன்னதை காட்டிலும் இன்றைக்கு கிறிஸ்துவினுடைய வருகை சமீபம் என்று சொல்வதில் மிகுந்த அர்த்தம் உண்டு. ஏனென்று சொன்னால் அதற்குரிய காரியங்கள் எல்லாம் தீவிரமாக, வேதம் சொல்லுகிற இந்த எல்லா காரியங்களும் தீவிரமாக நிறைவேறி கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். வாசிங்க 36ல இருந்து வாசிங்க சிஸ்டர். அந்த நாளையும் அந்த நாளிகையையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். இந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஏலியன்ஸோடு மனுஷன் தொடர்பு கொள்ள முயற்சிக்கிறான் என்று சொல்லி அதிகாரபூர்வமா இன்றைக்கு வெளிவருகிற செய்திகளை நாம் பார்க்கிறோம். எவ்வளவு ஆராய்ச்சிகள் அதை குறித்து செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு பலவிதமான காரியங்கள், நோவாவின் நாட்கள்ல இருந்தவைகள் திரும்பி வருகிறதை நாம் பார்க்கிறோம். சரி, அதை கூட விட்டுலாம், ரொம்ப நம்ம ஆராய்ச்சிக்குள்ள செல்ல அவசியம் இல்லை. ஆனா வேதம் எளிமையாய் சொல்லுகிறது, நோவாவின் நாட்கள்ல என்ன நடந்ததா வாசிங்க. எப்படியெனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும், என்ன செஞ்சாங்க, புசித்தும் குடித்தும், பெண் கொண்டும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். இன்றைக்கு இந்த உணர்வில்லாத நிலை உலகத்துல அதிகமா இருக்கு. யோசித்து பாருங்க, ஒரு ஊருக்கு போறோம்னா எங்களை கூப்பிட்டு வச்சு சொல்லுவாங்க, நீங்க இந்த ஊருக்கு போறீங்களா, இந்த ஊர்ல இந்த தெருவுல இந்த இடத்துல இந்த கடையில போய் இதை சாப்பிட்டு பாருங்க. அதாவது மனுஷன் ஆகாரத்திற்காகவே வாழ்வது போல மாறிவிட்டது. அது மட்டுமல்ல, விசித்திரமான உணவுகள் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பயங்கர ஸ்டிக்மா. ஐயோ குடிக்கிறானா அப்படின்னாலே அவனை என்ன செஞ்சிருவோம், ஒதுக்கி வச்சிருவோம். கூட்டத்தை முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு வெளியில வருவதற்கு ஒரு ரெஸ்டாரண்ட்குள்ள போனா உட்கார்ந்துருக்கா டேபிளில் இன்னொருத்தரோட ஒரு பெரிய பாட்டிலை முன்னாடி வச்சுக்கிட்டு வேதனையாக இருந்தது. சொல்ல விரும்பல நான் இன்னும் டிஸ்கிரிப்ஷன். அதுக்கு அந்த பிள்ளையை பார்க்கும்போதே தெரியுது அவங்க அப்பா அம்மா நல்லா வளர்த்துருக்க வேண்டும், அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக வச்சுருக்கிறாங்க. ஆனால் இந்த பிள்ளை அங்கே வேலைக்கு போனோன்னு என்ன ஆயிடுச்சு, உலகத்தின் ஆவி பற்றி கொண்டு குடித்து கொண்டு இருக்கிறாள். பணம் அதிகமாக மனுஷனுடைய கையில் கிடைக்க கிடைக்க அவனுடைய போக்கு தன்னுடைய சுய விருப்பங்களுக்கு இடம் அழிக்கும்படியாக பெருகி கொண்டிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்படியெல்லாம் மிரட்டுற மாதிரி பல காரியங்கள் சொல்லுதே வேதம். இதெல்லாம் நடைபெறுகிறத வேற நாங்கள் உலகத்தில் காண்கிறோம். உள்ளம் கரைந்து போக ஆரம்பிக்க வேண்டுமா? அதுதான் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெரிய கேள்வி. ஏன்னா இது வேற, ஆண்டவர் வராரு வராருன்னு நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், ஆனால் இதுவரைக்கும் அவர் வரலையே, எப்பொழுது வருவார் என்று தெரியவில்லையே. நிறைய கிறிஸ்தவர்களுக்குள்ள ஒரு கேள்விக்குறி இருக்கு, வருவாரா பார்ப்போம், தெரியல வேதம் சொல்கிறது உண்மையா நடக்குமான்னு. ஏதோ ஓரளவுக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் போவோம், ஓரளவுக்கு உலகத்தையும் நம்ம அனுபவிச்சுக்கோம். ரெண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நினைக்கும்படியாக அநேக கிறிஸ்தவர்களுடைய இருதயம் சாய்ந்து போய்விடுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் வேதம் இதை குறித்து மிக தெளிவாக சொல்கிற ஒரு காரியம் உண்டு. நம்மை பயமுறுத்துவதற்காக ஆண்டவர் நம்மை வைக்கவில்லை, நீங்களும் நானும் அவருக்கென்று ஒரு காரியத்தை செய்வதற்கு உண்மையுள்ளவர்களாய் இருப்போம் என்று எண்ணி நம்மை வைத்திருக்கிறார். பவுல் திமோத்தியை பார்த்து சொல்றார் பார்த்தீங்களா, உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினார். உங்கள் ஒவ்வொருவரையும் பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க தயவுசெய்து, உங்களை உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி ஆண்டவர் இந்த கடைசி காலத்தில் வச்சிருக்கிறார். உங்களுக்கு ஒரு பொறுப்பு உண்டு, அதை உணர்ந்தவர்களா இன்றைக்கு நாம் இருக்க வேண்டும். ஓகே, வாசிக்கலாம். லூக்கா 21:28 என்ன சொல்லுகிறது? இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். அல்லேலூயா. நீங்க பயத்தால் கூணி குறுகி எங்கே ஓடலாம், எங்கே மறைந்து கொள்ளலாம் என்று ஓடாதீர்கள். மலைகளை பார்த்து மலைகளே எங்களை மறைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஓடாதீங்க. என்ன செய்யுங்க, இப்போதான் நீங்க நிமிர்ந்து நிற்க வேண்டிய நேரம். அல்லேலூயா. நிமிர்ந்து நின்று உங்கள் தலைகளை உயர்த்தி உங்கள் மீட்பு சமீபமாய் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. எவ்வளோ அருமையான ஒரு வாக்கு தத்தம் பாருங்க. இவ்வளவு பயங்கரமான சூழ்நிலைகள் நம்மை சுற்றிலும் இருக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது நாம் செய்ய வேண்டியது, முதலாவது தலையை நிமிர்த்துங்க, உயர்த்தி பாருங்க.
இந்த உயர்வான பார்வை நமக்குள்ளே இருந்தால்தான் கடைசி காலத்திலே நம்மை சுற்றிலும் இருக்கிற பயங்களுக்கு விலகி நாம் வாழ முடியும். ஓகே, ஒரு முக்கியமான காரியம் ஆண்டவர் கொடுத்திருக்கிற அருமையான வாக்தத்தம் வெளிப்படுத்த விசேஷம் 3:10. என் பொறுமையை குறித்து, என் பொறுமையை குறித்து என்று சொல்லும் போது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அந்த இடத்துல இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் பொறுமையாய் சகித்து நிற்பவர்கள், உபத்திரவங்கள் வந்தால் அதிலே பொறுமை, கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் வருவதற்கு தாமதித்தால் அதிலே பொறுமை. கேள்வி என்னன்னா, உங்களுக்கு முன்னாடி நீங்க அப்படிப்பட்ட பொறுமை உள்ளவர்களா இருக்கிறீர்களா? அல்லது சவுலை போல ஒரு காரியம் நடக்கலன்ன உடனே நானே ஏதாச்சும் செஞ்சு இந்த காரியத்திற்கு ஒரு முடிவை கொண்டாந்துறேன், நீங்களே எழுந்து செயல்பட ஆரம்பிக்கிறீர்களா? இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். பல நேரத்தில் ஒன்றும் செய்யாமல் சும்மா கையை கட்டிட்டு உட்கார்ந்து ஆண்டவர் செய்வார் என்று காத்திருப்பது மிக மிக கடினமான ஒரு காரியம். எப்படியாகலே ஏதாச்சும் நான் செய்யற, ஆண்டவரே நீங்க வாக்குத்தத்தம் கொடுத்துட்டீங்க, நான் ஹெல்ப் பண்றேன், நான் எப்படியாச்சும் செய்யறேன், கொஞ்சம் உதவி செய்யறேன், இதுல இந்த காரியத்தை கொஞ்சம் முன்னேற்றேன்னு சொல்லி முன்னேற்றவர்களுக்கு இன்றைக்கு பல காரியங்கள் கிடைப்பதில்லை. பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை காத்து கொண்டபடினால் நான் என்ன செய்வேன் என்று ஆண்டவர் சொல்றார் பாருங்க. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். சோதனை காலம் வரத்தான் செய்கிறது, ஆனால் ஆண்டவர் சொல்றாரு அந்த சோதனை காலத்திற்கு தப்பும்படியாக நானும் உன்னை காப்பேன். நானும் சொல்லிட்டார், நான் உன்னை காப்பேன்னு சொல்லியிருந்தா வேற விஷயம், ஆனா என்ன சொல்றாரு, நானும் உன்னை காப்பேன். ஏன் நானும் என்று சொல்லி இருக்கிறார், நீ என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்துக்கு உண்மையா இருந்ததுனால நான் உன்னை காப்பேன். அதற்கு உண்மையா இல்லை என்று சொன்னால் இந்த வாக்கு தத்தத்தை சொல்வதில் சுதந்திரிக்க முயற்சிப்பதில் பிரயோஜனம் இல்லை. கடைசி காலத்துல எல்லாம் பரபரப்பா நம்மளை சுற்றிலும் நடந்து கொண்டிருக்கும் பொழுது நீங்களும் நானும் எப்படி இருக்க வேண்டும்? விசுவாசிக்கிறவன் பதறான், பதற்றம் இல்லாமல் அமைதலாய், என்ன நடந்தாலும் என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். குண்ட பக்கத்துல விழுந்தாலும் பரவாயில்ல, அது விழும்போது ஹான் பயந்துருவீங்க, ஆனா அது விழுந்து வெடிச்சதுக்கு அடுத்த நிமிஷம் பக்கத்துல நடந்தது ஓடி போகலாமா அப்படின்னு யோசிக்காதீங்க. தேவன் எங்க எங்க வச்சிருக்கிறாரோ அங்க நிற்பேன். ஏன்? ஆண்டவருடைய மாறாத வாக்குத்தத்தம் இருக்கிறது. பொறுமையாய் நான் அவருடைய காரியங்கள் நிறைவேற காத்திருந்தால் என்னை சுற்றிலும் என்ன நடந்தாலும் சரி, அவர் சொல்லியதை அவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. லூக்கா 21:28 சொல்லுகிறது, உங்கள் மீட்பு சமீபமாய் இருக்கிறது என்பதை அறிந்து. நம்முடைய மீட்பு மட்டும்தான் சமீபமாய் இருக்கிறதா? வாசிக்கலாம் ரோமர் 8:22-23. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. எதற்காக? அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற்பன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர ஸ்வீகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். சரீர மீட்பு, ஆத்ம மீட்பு, ஆத்ம ரட்சிப்பு உங்களுக்கு எனக்கும் கிடைச்சிருச்சு. ஆனா ஆத்ம ரட்சிப்பு நமக்கு கிடைச்சாலும் அந்த சரீரத்தின் மீட்பு தான் நம்முடைய நித்திய மகிமையினுடைய ஆரம்பமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த குறைவில்லாத நித்திய பரலோக வாழ்க்கையின் ஆரம்பம் இந்த சரீரத்தின் மீட்பா இருக்கிறது. நம்ம அதற்காக ஏங்குறோமான்றது ஒரு பெரிய கேள்வி. மறந்து போகாதீங்க, 10 கன்னிகைகள். கன்னிகைகள் என்று சொல்லும் பொழுது மணவாளனுக்காக காத்திருக்கிறவர்கள் என்று அர்த்தமாகும். ஆனால் அந்த 10 கன்னிகைகளில் கூட ஆயத்தமாக இருந்த 5 பேர் தான் போனாங்களே தவிர, ஆயத்தமாக அந்த வருகையை எதிர்நோக்கி இராமல் இருந்தவர்கள் கைவிடப்பட்டார்கள் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஆகையால் நம்முடைய வாஞ்சை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஏனென்று சொன்னால் என்னுடைய சரீர மீட்பு மட்டுமல்ல, என்னை சுற்றிலும் இருக்கிற சிருஷ்டியானது, ஒருவேளை அதுக்கு வாய் இருந்தால் அது திறந்து சொல்லும், மனுஷா மாறனாதா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே வாரும் என்று சொல்லி டெய்லி கூப்பிடேன், அந்த ஆண்டவர் சீக்கிரம் வரட்டுமே. ஏன்? உன்னுடைய மீட்போடு கூட என்னுடைய மீட்பும் சம்பந்தப்பட்டிருக்கிறது. நீ மீட்கப்பட்டாதான் நான் இந்த அழிவிலிருந்து விடுவிக்கப்பட முடியும் என்று சர்வ சிருஷ்டியும் நம்முடைய மீட்புக்காக காத்து கொண்டிருக்கிறது. உலகத்தின் காரியங்களில் சிக்கி திரியாதீர்கள். நீங்க உலகத்துல வாழ்ந்தாலும் உங்க பார்வையெல்லாம் எங்க இருக்கணும்? பரலோகத்தை நோக்கிய பார்வையாயிருக்க வேண்டும். கிறிஸ்து
பிதாவினுடைய வலது பாரசத்துல வீற்றிருக்கிற இடத்தின்குரிய காரியங்களை சிந்திக்கிறவர்களாய் நீங்களும் நானும் மாற வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்க மத்தேயு 24:14. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும். உங்களை சுற்றிலும் எத்தனை ஜாதி மக்கள் இருக்காங்க, எத்தனை பேர் இன்னும் சுவிசேஷத்தை கேட்காதவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய பொறுப்பு யாருடைய கையில இருக்கு? சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணு என்று உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளையை நீங்கள் நிறைவேற்ற அவர்கள் காத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. தேவனுடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருப்பாரானால் நமக்கு எதிராக வருகிற சூழ்நிலைகளை கூட நமக்கு சாதகமாக பயன்படுத்தி கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்க உங்களாலும் என்னாலும் முடியும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிறது, நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். சாட்சி சொல்லக்கூட தேவையில்ல, நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள். உங்கள் வாழ்க்கை ஒரு பேசுகிற புத்தகமாக இருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையின் சாட்சியை மற்றவர்கள் வாசிப்பார்கள் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஓகே, அப்போஸ்தலர் 2:16-18. தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். இத்தனை பேர் டெய்லி கையை வச்சு சொல்றீங்க, கடைசி காலம் வந்துருச்சு, என் பிள்ளைகள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று சொன்னால், இந்த கடைசி காலத்தில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை சேவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பயமுறுத்துற காரியங்கள் அநேகம் இருந்தாலும் அதை காட்டிலும் மேன்மையான வாக்கு தத்தங்கள் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் அதை கண்டு கலங்கி போக தேவையில்லை. தேவனுடைய வாக்கு தத்தங்களை பற்றி கொண்டு தைரியத்தோடு கூட எழுந்து நிற்கக்கூடியவர்களாய் நாம் மாறுவோமா? ஆண்டவரே, நீர் உம்முடைய வார்த்தையிலே சொல்லி இருக்கிறபடியே உம்முடைய ஆவியை எங்கள் மேல் அளவில்லாமல் இந்த கடைசி நாட்களில் ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறீர். நாங்கள் எங்களுடைய தலைகளை உயர்த்தி பார்க்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறீர். ஆண்டவரே, இன்றைக்கு ஒருவேளை உலகத்தின் பார்வை இன்னமும் எங்களுடைய இருதயங்களை பற்றி கொண்டு இருந்தால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அந்த உலகத்தின் பற்று, அந்த உலகத்தின் ஆசை எல்லாவற்றையும் நாங்கள் இந்த நாளிலே நாங்கள் அகற்றி போடுகிறோம். ராஜா, காலம் சமீபமாய் இருக்கிறபடியினால் உம்மை நோக்கி பார்க்க, உம்முடைய காரியங்களில் அதிக கவனத்தை செலுத்த எங்களுக்கு கிருபை தாரும் ராஜா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில இன்னமும் இந்த உலகத்தோடு எங்களை கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் இருக்கும் என்று சொன்னால், அந்த கட்டுகள் நுகங்கள் எல்லாம் இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முறிந்து போவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் முறித்து போடுகிறோம் தகப்பனே. கிறிஸ்துவனுடைய வருகையிலே அவருடையவர்களாய் அவரோடு கூட இணைந்து செல்ல முடியாதபடிக்கு இந்த உலகத்தில் எங்களை கட்டி வைத்திருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் அகற்றி போட்டு இன்றைக்கு ஒரு மறு அர்ப்பணிப்பு செய்கிறோம் ராஜா. எங்களை மனவாட்டி என்று அழைத்தீர், எங்களை உம்முடைய சபை என்று சொல்லி அழைத்தீரே ஆண்டவரே. இன்றைக்கு உம்முடைய வருகைக்கு ஆயத்தமாய் இருக்கிற ஒரு மக்களாக நாங்கள் மாற எங்களை எடுத்து நீர் பயன்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அது மட்டுமல்ல, கடைசி நாட்கள்ல இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் எங்கும் பிரசங்கிக்கப்படும் என்று சொன்னீரே ராஜா. இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஒரு பலவானாய் காண்கிறதற்காய் நன்றி ராஜா. உம்முடைய சுவிசேஷத்தை கொண்டு சத்ருவின் அரண்களை நிர்மூலமாக்குகிற பிள்ளைகளாக நீர் காண்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இவர்கள் எழும்பட்டும் ஆண்டவரே, இவர்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை வைத்துக் கொண்டு சும்மா இராமல், என் தேவன் வல்லவர் நல்லவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்திருக்கிறேன், அவரை நான் உலகத்திற்கு அறிவிப்பேன் என்று சொல்லி எழுந்து செயல்பட, எழுந்து போரடிக்க நீர் இவர்களுக்கு ஒரு புதிய பலத்தை நீர் இன்றைக்கு நீர் கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அது மட்டுமல்ல, உம்முடைய மாறாத வாக்கு தத்தம் சொல்லுகிறது, எங்களுடைய குமாரரும் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியின் வரங்களினாலே அவர்கள் நிரப்பப்படுவார்கள் என்று சொல்லுகிறதே. இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் மீது, வாலிபர்கள் மீது, ஆண்டவரே சிறு பிள்ளைகள் மீது இப்பொழுதே அந்த தீர்க்க தரிசனத்தின் ஆவி இறங்கி வரட்டும் ஆண்டவரே. As you have promised in your word Lord, as you have said to us O Father, so you will do it in the name of Jesus. ஆண்டவரே, இன்றைக்கு வல்லமையாய் ஒவ்வொருவருக்குள்ளும் நீர் அசைவாடுவீராக ராஜா.
எங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த அபிஷேகம் இருக்குமானால் எங்களுக்கு இன்னும் எவ்வளவு பெரிய ஒரு அபிஷேகத்தை நீங்க வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. அதை சுதந்திரிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க தேவனே, அதை சுதந்திரிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் விட்டு விடாதபடிக்கு இன்றைக்கு எழுந்து நிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எஸ் லார்ட், ஹெல்ப் அஸ் ஃபாதர், ஹெல்ப் அஸ் டு ஹோல்ட் ஆன் டு தி ப்ராமிசஸ் தட் யூ ஹேவ் ஃபார் அஸ் லார்ட். ஹெல்ப் அஸ் டு டேக் ஹோல்ட் ஆஃப் தி ப்ராமிசஸ் தட் வி ஹேவ் இன் ஜீசஸ் கிரைஸ்ட். இன்றைக்கு கலங்குவதற்கு நேரம் அல்ல, இன்றைக்கு திகைத்து நிற்பதற்கு நேரம் அல்ல. உம்முடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறபடியினாலே எங்களுடைய தலைகளை உயர்த்தி உம்மை பார்ப்பதற்கு நேரம் ஆயிற்று. ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். ரீமஹலமா சந்தரபா குரலமாமாமாமா, ரீமஹலமா சந்தரபா குரனமலமா சந்தரனமா ரகுரலமா சந்தரலமாமாமாமா. ஆண்டவரே, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க நாங்கள் எழும்பும் போது ஆண்டவரே, நாங்கள் வியாதிப்பட்டவர்களாய், நாங்கள் குறைவுப்பட்டவர்களாய் இருந்தால் எங்களுடைய வாழ்க்கை சாட்சியாய் இருக்க முடியாது. ஆண்டவரே, இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அதெல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வியாதி, பலவீனங்கள், குறைவுகள், பண பிரச்சனைகள், குடும்ப போராட்டங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் பார்த்து கொள்ளும் என்று சொல்லி, we give it into your hands lord, நீர் யெகோவா ஈரே, நீர் பார்த்து கொள்வீர் என்று சொல்லி உம்முடைய கரத்தில் அதை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்களோ எங்களை அர்ப்பணித்து உம்முடைய பணியை செய்வதற்கு எங்களை விட்டு கொடுக்கிறோம் எங்கள் தேவனே. ஹல்லேலூயா, ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, ஏற்றுக்கொள்ளும். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எங்களுடைய வியாதிகள் எல்லாம் மாறி போனதுக்காய் நன்றி. எங்களுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் நீர் நிறைவாக மாற்றினதுக்காய் நன்றி. எஸ் லார்ட், பை யோர் பவர் அண்ட் யோர் மைட் யூ வில் டூ இட் ஃபாதர். உமக்கென்று அர்ப்பணித்த எங்களை பூரணமாய் பாதுகாத்துக் கொள்வது உம்முடைய பொறுப்பாய் இருக்கிறது ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, நீர் உம்முடைய திராட்சை தோட்டத்தை அடிக்கடி விசாரித்து அதை காப்பாற்றி அதற்கு அடிக்கடி நீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை காத்துக்கொள்வேன் என்று சொல்லி இருக்கிறீரே. அந்த வாக்கு தத்தம் எங்களுடைய வாழ்க்கையில உண்மையாய் நிறைவேறுகிறதுக்காய் நன்றி தாப்பனே. ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். எங்களுக்குள்ளே அசைவாடி பலத்த காரியங்களை நீர் செய்ததற்காய் நன்றி தாப்பனே. எஸ் லார்ட், வி பிலீவ் தட் வி ஷால் சீ தி ரிசல்ட்ஸ். நீர் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தது நிமித்தமாக எங்களுக்கு செய்ய போகிற அதிசயமானவைகளை எங்கள் கண்கள் காணும் என்று சொல்லி நாங்கள் அறிக்கை செய்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். தேவ சமூகத்தில் கண்களை மூடி, இதோ ஆண்டவரே, எங்க தடைகளை தகர்க்க வந்த தெய்வமே, இப்பொழுது எங்கள் தடைகள் தகர்க்கப்படுவதாக என்று சொல்லி நாம் செபிக்கின்ற வேளையிலே தடைகள் தகர்க்கப்படும். வேலை மிகவும் முக்கியமான ஒரு வேலை. கர்த்தர் நம்மோடு எதிர்படுகிற வேலை, ஆவியானவர் நம்மோடு நடைபோடுகிற வேலை. ஆகவே மிகுந்த ஜாக்கிரதையோடு, பயபக்தியோடு நாம் அதே சமயத்தில் உற்சாக துள்ளலோடு கர்த்தருடைய சமூகத்திலே கடந்து வருவோம். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலி தீடும் சுத்த ஜோதியே, பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ீழும் சுத்த ஜோதியே, ஆரூபியேயில் ஆடி அமைச்சம் மாறிடோ, ஆரூபியேயில் அடியாரி நெஞ்சம் மாறிடோ. கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ, கல் தின்ன கொடுக்கும் பெற்றோருண்டோ, மீன் கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ, கல் தின்ன கொடுக்கும் பெற்றோருண்டோ, பொல்லாதர் கூட செய்திடாதானும் அருள்வார், பொல்லாதர் கூட செய்திடாதானும் அருள்வார். பரிசுத்தர் கூட்டம் நடுவில்
ஜோலித்தீடும் சுத்த ஜோதியே ஆரூபியேயும் வேளையில் அடியாரின் ஜம்மாரிரோ ஆரூபியேயும் வேளையில் அடியாரின் ஜம்மாரிரோ பாவி நீச பாவி நானையா தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா சுத்தம் யாவும் நீக்குமே சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா சுத்தம் யாவும் நீக்குமே பாவி நீச பாவி நானையா தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ பாவி நீச பாவி நானையா தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்தீடும் சுத்த ஜோதியே ஆரூபியேயும் வேளையில் அடியாரின் நெஞ்சம் பாரிரோ ஆரூபியேயும் வேளையில் அடியாரின் நெஞ்சம் பாரிரோ என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என்று எழுதும் தகப்பனே பரிசுத்தம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் உம்முடைய மாசற்ற ரத்தத்தால் என்னை பரிசுத்தப்படுத்துங்க என்னை சுத்திகரிங்கப்பா என்று சொல்லி கேப்போம் துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும் என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும் பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜோலி தீடும் சுத்த ஜோலியே ஆரூபியேயும் வேளையில் அடியாரின் நெஞ்சம் வாரிரோ ஆரூபியேயும் வேளையில் அடியாரின் நெஞ்சம் வாரிரோ பாரும் என் உள்ளத்தை தந்தையே யாரும் காண உள்ள அலங்கோலத்தை என் இருதயத்தை பாருங்கப்பா என்னுடைய இருதயத்தை வேற யாரும் பார்க்கவும் முடியாது என்னுடைய உள் அலங்கோலத்தை சுத்திகரிங்கப்பா நீர் எனக்காய் சிந்தின ரத்தம் என் அலங்கோலத்தை சுத்திகரிக்கட்டும் நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம் பாரும் தந்தையை எந்த உள்ளத்தை யாரும் காண உள்ள அலங்கோலத்தை பாரும் தந்தையை எந்த யாரும் காணவுள்ள அலங்கோலத்தை மனம் கொண்டு மருளுகின்றே பரிசுத்தம் எஞ்சுகின்றே மனம் கொண்டு மருளுகின்றே பரிசுத்தம் எஞ்சுகின்றே பரிசுத்த கூட்டம் நடுவே ஜோலி தீடும் சுத்த ஜோதியே ஆரூபியேயும் வேளையில் அடியாரின் நெஞ்சம் வாரிரோ ஆரூபியேயும் வேளையில் அடியாரின் நெஞ்சம் வாரிரோ தகப்பனே உம்முடைய பரிசுத்தம் மும்முறை பரிசுத்தர் ஆண்டவரே பரலோகம் உண்மை எப்பொழுதுமே பரிசுத்தர் 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 என்று ஓயாம துதித்துக் கொண்டிருக்கிறதப்பா அப்படியாய் ராஜா சிங்காசனத்தில் வீட்டிற்கும் எங்கள் தேவனே உம்முடைய பாதப்படி ஆகிய இந்த பூமியில வீட்டிற்கும் நாங்களும் உம்மை பரிசுத்தர் 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 என்று துதிக்கிறோம் ஐயா உமக்கு நன்றி பலி பீடம் கட்டுகிறோம் அப்பா எங்களை துதி ஸ்தோத்திரங்களை உமக்கு பீடமாய் நாங்கள் கட்டுகிறோம் நன்றி பீடம் பீடம் கட்டுவோம் நல்ல தெய்வம் நன்மை செய்தார்
வைத்து பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டீர். பாவம் நீங்கிட கழுவிவிட்டீர். ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டீர். பாவம் நீங்கிட கழுவிவிட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. பார்க்கும் கண்களை தந்தீரையா. பாடும் உதடுகள் தந்தீரையா. உம்மை நான் பாராமல் யாரை நான் பாடுவேன். உழைக்கும் கரங்களை எனக்கு தந்தீரையா. ஓடும் கால்களை எனக்கு தந்தீரையா. என் ஜீவ தேவனே உம்மை நான் ஆராதிக்கிறேன் என்று சொல்லி ஆராதிப்போம். பார்க்கும் கண்களை தந்தீரையா. பாடும் உதடுகள் தந்தீரையா. பார்க்கும் கண்களை தந்தீரையா. பாடும் உதடுகள் தந்தீரையா. உடைக்கும் கரங்களை தந்தீரையா. ஓடும் கால்களை தந்தீரையா. உடைக்கும் கரங்களை தந்தீரையா. ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. உலகிலே இருக்கும் தைரியமா சொல்லுங்க. என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. தாய் தன் பிள்ளையை மறப்பாளோ. அவள் மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொல்லுகிற தேவன் அவன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை என்று சொல்லுகிறேன். அவள் இரத்த கோட்டைக்குள்ளாய் அவள் சட்டைகளின் கீழாய் நாம் தஞ்சமடையும் போது நம்மை எதுவுமே அணுகாது. எந்த தீங்கும் நம்மை நேரிடாது. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என்னேசரே. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என்னேசரே. ஆயனை
நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சந்திரே, இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சந்திரே. நன்றி 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 நன்றி. பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். துயர் நீக்க மருத்துவர் அவர், என் துதிக்கு பாத்திரர், நம்முடைய துதிக்கு பாத்திரர் அவர். ஒருவர் மாத்திரமே அவர், சுத்த கண்ணன் அவர். அவர் நம்முடைய துதிகளை நம்முடைய தேவனுக்கு ஏறெடுப்போமா. துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. பெலனெல்லாம் நீதானையா, பெரியமும் நீதானையா, பெலனெல்லாம் நீதானையா, என் பெரியமும் நீதானையா. நன்றி 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 நன்றி. பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். முச்செடி நடுவே தோன்றி நீரே, மோசேயை அழைத்து பேசி நீரே. முச்செடி நடுவே தோன்றி நீரே, மோசேயை அழைத்து பேசி நீரே. எகிப்து தேசத்துக்கு கூட்டி சென்றீரே, எங்களை நிரப்பி பயன்படுத்தும், எங்களை நிரப்பி பயன்படுத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி, அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும் தகப்பனே. அப்பா இந்த வேலையிலே எங்களை ஒப்பு கொடுக்கிற மாட்டவரே, அப்பா எங்களை நாவுகளை தொடும். அப்பா எலியாவின் வெளிந்த அக்கினி எங்கள் மேல் ஊற்று பேராக ராஜா, இந்த தேசத்தை நாங்கள் கலக்க வேண்டும் தகப்பனே. உங்களுடைய அக்கினி எங்கள் மேல் ஊற்றும் ஐயா தகப்பனே, நாங்கள் வாஞ்சித்து நிற்கிறோம் ஐயா தகப்பனே. உடைய பரிசுத்தத்தை எங்கள் மேல் ஊற்றுவீராக ராஜா. இரவு நேரத்தில் நெருப்பு தூணா, இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி நீரே. இரவு நேரத்தில் நெருப்பு தூணா, இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி நீரே. இருண்ட உலகத்தில் வம்சித்தம் செய்திட, இருண்ட உலகத்தில் வம்சித்தம் செய்திட, எங்களை நிரப்பும் ஆவியினா, எங்களை நிரப்பும் ஆவியினா. அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும்,
அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பா இறங்கி வாங்க தகப்பனே. அப்பா அபிஷேகம் தாகத்தோடு காத்து நிற்கிறோம் அப்பா, எங்கள் மேல் இறங்குங்க ஐயா. அக்கினியை ஊற்றுங்க தகப்பனே. அப்பா உடைய வல்லமை வேண்டும் ஐயா, உடைய அபிஷேகம் வேண்டும் ஐயா, உடைய கிருபை வேண்டும் ஐயா, உடைய இறக்கம் வேண்டும், உடைய தயவு வேண்டும். எங்களுக்கு ஊற்றுங்க தகப்பனே. சர்வ வல்ல தேவனே, எங்களுக்காய் உயிரோடு எழுந்த தகப்பனே, இன்றும் எங்களுக்காய் உம்முடைய வல்லமையை எங்களுக்காய் ஊற்றி கொண்டிருப்பவரே, ஊற்றுங்கப்பா எங்கள் மேல். அப்பா எங்கள் தலையை என்னையால் அபிஷேகிங்கப்பா, என் பாத்திரம் நிரம்பி வழியட்டும் தகப்பனே. கேளுங்க, வாஞ்சியோடு கேட்கும் போது நம்முடைய அக்கினிமயமான கிருபைகளால், அக்கினிமயமான வல்லமையால், அக்கினிமயமான அபிஷேகத்தை நம்ம நிரப்ப காத்துக் கொண்டிருக்கிறார். அக்கினியான தேவனே இறங்குங்கப்பா, என்ன நிரப்புங்க தகப்பனே. அப்பா இந்த உலகத்திற்கு நான் உப்பாய் மாற வேண்டும், இந்த உலகத்திற்கு நான் வெளிச்சமாய் மாற வேண்டும் ஐயா. என்னை நிரப்புங்க ஆண்டவரே, உம்முடைய வல்லமையால் நிரப்புங்க. அபிஷேகம் தந்து வழி நடத்தும், அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும். ஹல்லேலூயா. அவரை தொடர்ந்து ஆராதிக்கொண்டே இருப்போம். அவருடைய நாமத்தை சொல்லி, அவர் மேன்மையான நாமம், அவருடைய நாமம் அதிசயமான நாமம், தேனிலும் இனிதான நாமம், தெளித்தேனிலும் இனிமையான நாமம். அவர் நாமத்தை சொல்ல சொல்ல இன்பம் பொங்கிக் கொண்டே இருக்கும். அவருடைய நாமம் ஊற்றுக்கு சமமான நாமம், ஊற்றிலிருந்து எப்படி வந்து கொண்டிருக்கிறதோ அவர் நாமத்தை சொல்ல சொல்ல இன்பம் பொங்கிக் கொண்டே இருக்கும். உயிரோடு எழுந்த தேவனை, உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம் என்று அந்த தேவனை நாம் ஆராதிப்போமா. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ. ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோ. உயிரோடு எழுந்தவரே, ஆராதனை செய்கிறோ. ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோ. அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா. மரணத்தை வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளத்தை வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளத்தின் திறவுகோலை உடையவரே, ஆராதனை செய்கிறோம். எங்களுக்காகவே மரணத்தை தழுவினீர், எங்களுக்காகவே ஜீவனை ஒப்புக் கொடுத்தீர், எங்களுக்காகவே மீண்டுமாய் உயிர்த்தெழுந்தீர், எங்களுக்காகவே மீண்டுமாய் இந்த பூமிக்கு வரப்போகிறீர்.
மீண்டும் ஆய் மூடு சேர்த்துக் கொள்ள போகிறவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம் அப்பா. மரணத்தை வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ. பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ. மரணத்தை வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ. பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கி கரங்களை உயர்த்தி அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா. துதியும் கனமும் மகிமையும் எங்களுடைய ஆராதனையும் எங்கள் அருமை இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஏறெடுக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யும் அப்பா. உம்மை தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யும் அப்பா. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நூற்றுக்கு நூறு, ஒரு சதவீதம் கூட குறைவாக அல்ல, நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மையே நான் நம்புவேன் என்று சொல்லி பாடுவோமா? ஏனென்றால் நூற்றுக்கு நூறு அவர் நம்மை நமக்காக கொடுத்தார். தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம், வேறு எதுவுமே அவர் இல்லை, எல்லாத்தையுமே கொடுத்துட்டார். நாமும் நூற்றுக்கு நூறு அவையரே நம்பி பாட போறோம். நூற்றுக்கு நூறு உண்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க. நூற்றுக்கு நூறு உண்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மை தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவ நின்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவ நின்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க
இப்பவே தந்திருக்க உம்மை தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, உம்மை தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்ய கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மை படுத்துங்கப்பா. ஐஸ்வர்ய கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மை படுத்துங்கப்பா. உம்மை தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, உம்மை தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு நாம் கடைசி கால செய்தியை நாம் கேட்டோம். அல்லேலூயா. அதற்கு நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று சொல்லி வேதத்தின் மூலமாக நாம் பார்த்தோம். என்ன காரியங்கள் இந்த உலகத்தில் நடந்தாலும் உன்னையும் என்னையும் தேவனை விட்டு பிரிக்கிறது எந்த காரியமும் முடியாது. அல்லேலூயா. அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரேயானால் நம்முடைய எதிராளியும் சிநேகிதராக மாற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. உன்னுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கும்போது உன்னுடைய எதிராளியையும் அவர் மாற்றக்கூடிய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடியினால்
இந்த கடைசி கால செய்தி உங்கள் இருதயத்தில் இருக்கும் போது நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மை கண்டிப்பாக அவருடைய ராஜ்யத்திலே பங்கு பெறும்படியாக கர்த்தர் உதவி செய்வார். நம்மை கூட்டி செல்ல அவர் வரப்போகிற ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். அப்படியே நாம் தலைவனங்கே நாம் ஜெபிப்போம். நன்றி ராஜா, அந்த நல்ல வேலைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய மகிமையை இந்த நாளையில நாங்கள் காணும்படியாக கர்த்தர் உதவி செய்தீர். ஆராதனை வேளையில தேவனுடைய மகிமை எங்கள் மத்தியிலே கடந்து வந்து எங்கள் ஒவ்வொருவரையும் அபிஷேகித்து வழி நடத்தி வந்த தயவிற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். துவக்கம் முதல் முடிவு வரையிலும் தேவனுடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில இருந்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். சாலமோனுடைய ஆலயத்தில் தேவ பிரசன்னம் இருந்தது போல எங்கள் மத்தியிலேயும் தேவ பிரசன்னம் இருந்ததற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய ஊழியக்கால் மூலமாக எங்களுக்கு கொடுத்த நல்ல செய்திக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த செய்தி கடைசி கால செய்தி, கடைசி கால காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டு இருந்தாலும் எங்களை ஆண்டவரே நீர் பாதுகாத்து பராமரித்து உம்முடைய ராஜ்யத்திற்கு எங்களை பங்குள்ளவர்களாக மாற்றி உலகெங்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போது என் வருகை இருக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி என் தேவனாகிய கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தி உம்முடைய ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாக மாற்றி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று இந்த வேளையில் நான் ஜெபிக்கிறேன். அப்படியே நீ செய்வதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று கர்த்தரும் மெய்ப்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற பரிசுத்த நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னுண்ணிய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்கள் நம் அனைவரோடு கூட இருப்பதாக, ஆமேன். அல்லேலூயா.